அனைவருக்கும் அன்பான வணக்கம். எனக்கு தொண்டை சரியில்லை, ஒரு ஐஸ்கிரீமை தின்னுட்டு அவஸ்தப்பட்டுட்டு இருக்கேன். அது நிறைய பேச முடியாது, வாங்கி கொடுத்துருவோம். அதாவது இந்த மன்றம் வந்து ஆரம்பத்தில் கேடிஎஸ் நகர் ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவர்கள் சங்கம வானொலி நேயர்கள் சங்கம விழா என்று ஆரம்பித்தார்கள். அதிலிருந்து நான் தம்பி வண்ணா, அப்போ இந்த 102.6 பண்பலை வந்தது தம்பி வண்ணார்பட்டை ஜெயராஜ், அப்புறம் பீர் முகமது, மானரமுட்டி நம்பிராஜ், இந்த இப்போ இருக்க டீம் எல்லாமே அந்த 102.6 வந்த உடனே உள்ளே வந்தாங்க. அப்போ எல்லாருமா சேர்ந்து சிறப்பாக இளைஞர்கள் செயல்படுகிறார்கள் அப்படிங்கும்போது, அதுக்கப்புறம்தான் நாங்கள் வானொலி நெஞ்சங்கள்னு இருந்ததை வானொலியின் பண்பலையின் பாசப்புறையில் மாற்றினேன். நான் கேட்டேன் தம்பிகிட்ட, ஜெயராஜிட்ட கேட்டேன், நான் எல்லாத்திட்டையும் கருத்து கேட்டேன், சுந்தரத்தெல்லாம் கேட்டேன், தம்பி பண்பலையின் பாசப்பறவைகள்னு வச்சா நல்லாயிருக்குமா அப்படின்னேன். ஏன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க, அந்த பேரே வச்சோம். அதுக்கப்புறம் 7 ஆண்டு விழா என்னோடு இணைந்து எல்லாரும் சிறப்பாக செயல்பட்டீர்கள். ஒரு அமைப்பை நடத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஜெயராஜுக்கு இன்றைக்கி கையை தட்டுதோம், சால்வையை போடுதோம், ஆனால் அவர் எவ்வளோ பேருக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கார் என்பது அவருக்கு தான் தெரியும், அவரை மாதிரி உள்ள எனக்கும் தெரியும். ஏன்னா நானும் அந்த இடத்துல இருந்தவன். சிலர் போற்றுவார்கள், சிலர் தூற்றுவார்கள், குறை சொல்லதுக்குன்னே சில ஆள் இருப்பாங்க, சில ஆட்கள் என்ன நடந்தால் பரவாயில்ல நமக்கு இவ்வளோ செய்கிறாங்களேன்னு சொல்லி மகிழ்ச்சி அடைவாங்க. அப்படி இருக்கிற கூட்டம்தான் இந்த கூட்டம். இவ்வளோ நேரம் உட்கார்ந்து எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் படைத்த மனிதர்கள் தான் நீங்கள்லாம். அதனால தான் இந்த நிகழ்ச்சி சிறப்படையுது. இப்போ எவ்வளோதான் செலவு பண்ணினா கூட ஆட்கள் இல்லை, நேர்களே இல்லை. இன்றைக்கி ஐயா கோயில்பேட்டிலேருந்து வெங்கடாச்சலையா, நம்ம சங்கரண்ணன், நம்ம நிறைய நேர்களாக வந்திருக்கல, எதுக்காக வந்திருக்கீங்க, எங்கே என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு, இதனால் என்ன லாபம், எதுவும் இல்லை. உங்களுக்கு ஒன்றே ஒன்று கிடைக்கும், உறவு, பாசம், அன்பு, இந்த மூன்றும் கிடைக்கும். எந்த ஊருக்கு போனாலும் வானொலி நேயர் என்று நாம் சொல்லிவிட்டால், அந்த ஊரில் உள்ள ஒரு வானொலி நேயரை நம்ம பிடித்தோம்னா, நம்ம உறவுகளை விட அத்தனை இடங்களுக்கும் அழைத்து சென்று விருந்து உபசரித்து அனுப்புவார்கள். இதில் நான் கண்கூட அனுபவமாக அனுபவிச்சிருக்கேன். நாங்கள் பட்டிமன்றம் போகக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமாக போகக்கூடிய இருந்தோமா, இப்போ வானரவடிக்கு போயிட்டால் நம்பிராஜ் பேரை சொன்னால் எல்லாம் நடக்கும். என் சொந்தக்காரங்க பேரை நான் சொல்லவே மாட்டேன், அந்த ஊரில் என் சொந்தக்காரன் இருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதை விட இதான் உறவு. இப்போ எனக்கே ஒரு நாள் உடல்நிலை சரியில்லைன்னா, எங்கள் அண்ணன் தம்பி வீடெல்லாம் என் பக்கத்துலேயே இருக்குது, அவரை கூப்பிட மாட்டேன், ஜெயராஜுக்கு ஃபோன் அடிப்பேன். அவர் ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி என்னை விட தள்ளி இருக்கார், தம்பி இந்த மாதிரி எனக்கு ஹாஸ்பிட்டல் போனோம், உடனே வரணேன், அண்ணா இந்த வாரண்ணே உடனே வரம்பார். அந்த அளவுக்கு இன்றைக்கி இஸ்லாம், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் என்ற வேற்றுமை இல்லாமல் எங்கள் மாமா, எங்கள் மச்சான், எங்கள் சித்தப்பா, பெரியப்பா, அத்தை என்ற உறவோடு நாம் வாழ்வதற்கு இந்த வானொலி காரணம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இன்னும் வருங்காலங்களில் இந்த பாசப்பறவைகள் மன்றம் எவ்வளவு, இப்போ திருநெல்வேலிக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தோம், அந்த பறவை சிறகை விரித்து 2-3 மாவட்டங்கள் சென்று இப்போ தமிழ்நாடு முழுக்க சென்றிருக்கிறது, இன்னும் வெளிநாடுகள் செல்லும் என்ற நல்ல சிந்தனையோடு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்களது வாசகி வளர்த்த மன்றத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை சிரமப்பட்டு சிறப்பாக செய்கின்ற தலைவர் வண்ணார்பட்டை ஜெயராஜ் அவர்களுக்கும், பொருளாளர் மாடசாமி பசுந்தனை மாடசாமி அவர்களுக்கும், செயலாளர் பீர் முகமது மாப்பிளை அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கிறேன், வாங்க. அதாவது நேற்று வரைக்கும் அண்ணன் வந்து எப்படியாவது வந்துடணுங்கிற ஒரு வெறியில் இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் நேற்று நைட்டு நான் பேசும்போது அண்ணனுடைய குரல் என்னென்னா, இப்படி குரல் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை தம்பி, எனக்கு வர முடியுமான்னு நினைக்கேன்னு ஒரு கொஸ்டின் மார்க் போடும்போது நான் நினச்சேன், அடடா அண்ணன் இல்லாமல் நம்ம எப்படி நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணன்கிட்ட சொன்னேன், அண்ணன் நீங்கள் பேசக்கூட வேண்டானே, நீங்கள் மேடையில் வந்து உட்காருங்கண்ணே, எனக்கு அது போதும் அப்படின்னு நான் சொன்னேன்.
அதையும் தாண்டி இன்றைக்கி அவங்க நேரத்தை விட இன்றைக்கி ரொம்ப வாய்ஸே வர மாட்டேக்கு. ஆனால் அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு எனக்கு இப்போ தான் நல்லா தெரியுது. நம்ம பேசுகிறோமோ இல்லையோ, நம்ம தம்பிகளை நம்ம ஒரு பாராட்டிட்டு போகணுங்கிற ஒரு அந்த எண்ணத்தில் ஒரு உறுத்துதலில் வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. உங்கள் பாசமும் வாழ்த்தும் என்றைக்கு எங்களோட இருக்க போய் தானே இந்த மன்றம் நம்ம மாநிலம் முழுவதும் விரிவடைஞ்சிருக்கு. நீங்கள் நினச்ச மாதிரி இது உலகம் பூரா விரிவடையும் அப்படின்னா உங்களுடைய அன்பு, உங்களுடைய வழிகாட்டுதல் எல்லாம் இருக்க போய் தான் அது சாத்தியம். அதை எப்போதுமே நாங்கள் தொடர்ந்து வழி நடத்தினால தான் இது செயல்படுதுங்கிறதையும் சொல்லி உடனடியாக அடுத்ததாக வாழ்த்துக்கள் வாங்குவதற்காக திருநெல்வேலி வானொலி நிலையத்தினுடைய முருகேசன் நிகழ்ச்சி பொறுப்பாளர்களை அழைக்கிறேன். நமது உக்கரங்கோட்டை மணியன் அவர்களுக்கு நமது பொன்னாடை மற்றும் நினைவு பரிசனை நமது நிர்வாகிகள் வழங்குவார்கள். எங்கேருந்தெல்லாமோ நம்மளுக்கு வாழ்த்து வழங்குவதற்காக வராங்க. உள்ளூர்லேருந்து நம்ம எப்படியாவது, ஏன்னா அன்றைக்கி மன் கி பாத் நிகழ்ச்சி எல்லாருக்கும் தெரியும், நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள் அங்கே இருக்கணும். அதெல்லாம் அவசர அவசரமாக முடித்து வச்சுட்டு எப்படியாவது நம்ம மத்தியானத்துக்குள்ளே போயிடணும்னு சொல்லி அவ்வளோ ஆர்வத்தோடு நம்ம முருகேசன் சார் வந்திருக்காங்க. அவங்களை கரவொழியோடு நாம் அன்போடு வரவேற்போம்.